கால்டுவெல்லை தொடர்ந்து வீரமாமுனிவர், இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். வீரமாமுனிவர் அவரும் சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்தியா வருகிறார். இந்தியா வந்தவுடன் தமிழ்மொழியினுடைய செறிவை பார்க்கிறார், அதனுடைய பெருமையை பார்க்கிறார். அவர் தமிழ்மொழியின் மீது கொண்ட காதலினால் தன் பெயரையே, அவருடைய உண்மையான பெயர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி என்பது அவருடைய உண்மையான பெயர், அதை அவர் தைரியநாதன் என்று மாற்றிக்கொள்கிறார். ஒரு சில நாட்கள் கழிகின்றது, அந்த தைரியநாதன் என்ற பெயர் கூட சமஸ்கிருதத்தை தழுவி வருகின்றது என்று அறிந்து தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொள்கிறார். அவர்தான் திருக்குறள், திருப்புகழ், நாலடியார் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவருடைய நாட்டுக்கு அனுப்பினார். அவர்தான் பல பெயர் சொற்களை ஒன்றாக சேர்த்து பேரதிகார் என்றும், பல சொற்களை ஒன்றாக சேர்த்து பொருளகராதி என்றும், பல பொருட்களின் பெயர்களை ஒன்றாக தொகுத்து ஒரு பொருளாக தரும் சொற்களை தொகையகராதி என்றும், எதுகை மோனை என்ற ஓசைகளின் வரிசைப்படுத்தி சொற்களை தொடையகராதி என்றும் வரிசைப்படுத்தி காட்டியவர் அவர்தான். அவர் அளித்த தொன்னூல் விளக்கம் என்ற நூலில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஐந்து வகையான படைப்புகளை மிக தெளிவாக விளக்கியுள்ளார். அவருடைய அவர் இயற்றிய தொன்னூல் என்ற நூலில் அவரை தொடர்ந்து ஜியு போப் அவர்களும் இந்தியாவிற்கு வந்தது சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன். அவர் இந்தியாவிற்கு வந்தவுடன் திருவாசகம் என்ற நூலை படிக்கிறார். திருவாசகத்தில் உள்ள கருத்து செறிவும், கருத்தாளமும், இறை பக்தியும், ஆன்மீக உணர்வும் அவரை தமிழ்மொழியின் மீது காதல் கொள்ள செய்கின்றது. அவர் திருவாசகத்தை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார், அவருடைய நாட்டுக்கு அனுப்புகிறார். ஆக தொடர்ந்து பல சமயத்தவர்களும், பல மொழி பேசுகிறவர்களும், பல நாட்டினவர்களும் தமிழ்மொழியை மொழிபெயர்த்து அவருடைய நாட்டுக்கு அனுப்பி தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையும் தமிழ்மொழியினுடைய பெருமையும் பறைசாற்றினார்கள் என்று கூறினால் தமிழ்மொழி எவ்வளவு மிக உன்னதமான மொழி என்று நம்மால் உணர முடிகின்றது. இன்னும் ஒரு விளக்கம் சொல்கின்றேன். முதன் முதலாக ஆங்கிலேயர் நம் நாட்டிற்கு நுழையும் போது அவன் வந்து கால் பதித்த இடம் மதராஸ் என்று, சென்னை பட்டணம் என்று அழைக்கப்படுகின்ற சென்னை. ஆனால் அவன் ஆட்சி செலுத்திய இடம் கொல்கத்தா. கொல்கத்தாவில் உள்ள வடமாநிலத்தில் உள்ள சமஸ்கிருதம் பேசக்கூடிய வடமாநிலத்தவர்கள் வில்லியம் ஜான் என்ற ஒரு அமைப்பின் மூலம் சமஸ்கிருதம்தான் உலகத்திலேயே எல்லா மொழிக்கும் தாய்மையான மொழி என்றும், அதுதான் தேவ பாஷை என்றும் அந்த ஆங்கிலேயனை நம்ப வைக்கிறார்கள். அவனும் அவர்கள் கூறியதை நம்பி சமஸ்கிருதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறான். ஆங்கிலேயனே சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்ததால் மற்ற எல்லா மொழிகளிலும் சமஸ்கிருதம் மொழிபெயர்க்கப்படுகின்றது. இந்த நேரத்தில்தான் நம்முடைய தமிழ்மொழியை பரப்புவதற்கும் நம்மளுடைய தமிழ்மொழியின் பெருமையை சொல்வதற்கும் ஒரு ஆங்கிலேயன் வரமாட்டானா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியேற்றப்பட்டவன் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவன் ஆட்சித்தலைவராக பணியமர்த்தப்பட்டான். அவன்தான் இந்தியாவில் சமஸ்கிருதம் கரைபடாத ஒரு மொழி உண்டு என்று சொன்னால் அது தமிழ் என்றான். அவன் தமிழினுடைய பழைய ஓலை சுவடிகளை திரட்டுவதற்காக காலின் மெக்கன்சி என்ற ஒரு அதிகாரியை நியமிக்கிறான். அந்த காலின் மெக்கன்சி என்பவன் கிராமந்தோறும் வீடு வீடாக சென்று தமிழ் ஓலை சுவடிகளை திரட்டுகிறார். அப்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியமர்த்தப்பட்டவன் ஆரிங்டன் என்ற ஆங்கிலேயன். இந்த ஆரிங்டன் என்ற ஆங்கிலேயனும் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவனும் இணைபிரியாத நண்பர்கள். இன்றும் மதுரையில் எல்லிஸ் நகர் என்று அவன் பெயரிலே உண்டு. இன்றும் சென்னையில் எல்லிஸ் வீதி என்று அவன் பெயரிலே உண்டு. ஆக இந்த எல்லிஸ் தமிழ் ஓலைச்சுவடிகளை திரட்டுகிறார் என்ற செய்தி ஆரிங்டனை போய் சேர்கிறது. ஆரிங்டனுடைய சமையற்காரருக்கும் இந்த செய்தி போய் சேர்கின்றது. ஆரிங்டனுக்கு சமையற்காரராக இருந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பாக கோயாமுத்தரை சார்ந்தவர். அவர் கையில் ஓலைச்சுவடிகள் கட்டுக்கட்டாக கொடுக்கப்படுகின்றது அடுப்பரிப்பதற்காக. அப்படி ஒரு நாள் அடுப்பரிப்பதற்காக அவரிடம் வந்து சேர்ந்த நூல்களை புரட்டி பார்க்கிறார். மிகவும் பழுதுபடாத
புத்தம் புதிய ஒரு ஓலை அவர் கையில் கிடைக்கின்றது. அவர் அதை எடுத்து பார்க்கிறார். ஆகா, இது மிகவும் அருமையான ஓலைச் சுவடியாக இருக்கிறது. இதை நம்முடைய ஆரிங்டன் நண்பர் எல்லிஸ் திரட்டி கொண்டிருக்கிறாரே, இதை நம்ம ஆரிங்டனிடம் கொடுக்கலாம் என்று நினைத்து ஆரிங்டனிடம் கொடுக்க, ஆரிங்டன் எல்லிஸிடம் கொடுக்க, அப்படி கிடைத்த நூல்தான் திருக்குறள். 1812 எல்லிஸ் என்பவரால் திருக்குறள் தமிழ் மொழியில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறளோடு நாலடியாரும் திருவள்ளுவமாலையும் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் இருந்த ஞானப்பிரகாசர் என்பவரும் தமிழ் மொழியை அச்சில் ஏற்றுகிறார்கள். ஆக 1812 தான் திருக்குறள் முதன் முதலாக அச்சில் ஏற்றப்படுகிறது. இவ்வாறு தமிழ் மொழிக்கு நம் சங்க இலக்கிய புலவர்கள் மட்டுமல்லாது, நம் தமிழ் அன்பர்கள் மட்டுமல்லாது, வேறு நாட்டை சார்ந்தவர்களும் நம் தமிழ் மொழியை பரப்புவதற்கு மிகவும் கடுமையான உழைத்துள்ளார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக தமிழ்மொழி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எத்தகைய சிறப்பு வாய்ந்தது! அமெரிக்காவில் உள்ள அலெக்ஸ் கொலியார் என்ற ஒரு மொழியலாளர் கூறுகிறார், தமிழ்மொழிதான் மிகவும் உலகத்திலே மூத்த மொழி, தொன்மையான மொழி என்கிறான். இதை அமெரிக்கக்காரன் சொன்னால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் எப்போதுமே வெளிநாட்டுக்காரர்கள் நம்முடைய பெருமைகளை சொன்னால்தான் நாம் நம்முடைய பெருமைகளை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பெருமைகள் நம்மிடையே எக்கச்சக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் அவற்றையெல்லாம் நாம் உணரமாட்டோம். வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லும்போது தான் நாம் நம்முடைய பெருமையும் நம் நாட்டினுடைய பெருமையும் நம் மொழியினுடைய பெருமையும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதற்கு முன்பாகவே பாரதி சொல்லிவிட்டான், சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றான். சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. ஒரு மொழியை இறைவனுக்கு சமமாக வைத்து அந்த மொழியை பற்றி, அந்த மொழியை படிக்கும் போது வணங்கி தொழுது அதை படிக்க வேண்டும் என்கிறான். அப்படியானால் பாரதி அந்த தமிழ் மொழியின் மீது எவ்வளவு காதல் கொண்டுள்ளான் என்பது நமக்கு விளங்கும். சமீபத்தில் நியூயார்க் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை உலகத்தில் மிகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு இடம் என்று சொன்னால் இந்தியாவில் தமிழ் மொழி பேசப்படுகின்ற தமிழ்நாடு என்றான். இந்தியாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழி என்றான். ஆனால் இதை 125 முன்பே பாரதி சொல்லி சென்று விட்டான். செந்தமிழ்நாடன்னும் போதியிலே இன்ப தேன்வந்து பாயுது காதியிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றான். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி, மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு, நீலத்திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு, பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு என்றான். தமிழ்நாட்டினுடைய பெருமையும் தமிழ் மொழியினுடைய பெருமையும் ஆங்கிலேயர்களும் அயல் நாட்டவர்களும் கூறுவதற்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட 150 முன்பாகவே நம்மிடையே வாழ்ந்த முண்டாசு கவிஞன் பாரதி நமக்கு சொல்லி சென்றான் என்றால் நாம் நம் தமிழ் மொழியுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வற்புறுத்தல்.